என்ன சார் கடைசி எந்த படமும் பார்க்கல போல இருக்கு, எங்களுக்கு கிரவுண்டுக்கே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க. இப்போ 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 என்ன உங்களுக்கு பிடி பீரியட் தானே வேணும்? ஆமா, போய் அசம்பிள் ஆகுங்க, அஞ்சு நிமிஷத்துல வர போங்க. இன்னைக்குள்ள உங்களுக்கு பிடி பீரியட் தான். இன்னைக்கு என்ன கேம்னு தெரியலையே. ஸ்டார்ட் பண்ணலாமா? கேக்கல கேக்கல கேக்கல. ஸ்டார்ட் பண்ணலாமா? கேக்கல. எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுக்கலாமா? அடி வாங்குவீங்க, வாங்கடா விளையாடலாம். என்னது மறுபடியும் ஃபுட்பாலா? வெறித்தனமான விஜய் சார் ஃபேனா இருப்பார் போலே. பிகில் படத்தை ரெண்டாவது வாட்டி பாத்திருக்காரு. ஸ்டூடண்ட்ஸ் ரெடியா? எங்களாட சொல்றீங்களே, முதல்ல உங்களுக்கு ஆட தெரியுமா? எனக்கு ஆட தெரியுமா? மா சீக்கிரமா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுமா. லேட் ஆனா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம். உட்கார். எடுத்துட்டு வரதுக்குள்ள என்ன பரப்பறேன்னு, முதல்ல சாப்பிடு. ஹேண்ட் வாஷ் பண்ணியா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு வரணும் தெரியாது. போ, ஹேண்ட் வாஷ் பண்ணுற போ. நீதான் சரி பாய், போயிட்டு வா. பாய் சொல்லு. பாயா? காலையில இருந்து திட்டிட்டு இப்ப மட்டும் என்ன பாய்? உன் நல்லதுக்கு தானே ஐடியா சொல்றேன். ஒன்னும் இல்ல, நான் சொன்னதெல்லாம் ஒரு நாள் ஃபாலோ பண்ணி பாரு, உனக்கே தெரியும். சரி சரி பாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆழியா. ஆழியா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு குட்டி பையன் கீழே விழுந்தப்போ அவ ஓடி போய் ஹெல்ப் பண்ண விஷயம், அவ பிஹேவியர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. டேய், ஒழுங்கா வரமாட்டியாடா, அடிக்கடி ஏதாச்சும் பட்டுச்சா? பார்த்து விளையாடணும்ல. போ. ஆலியா கிட்ட எனக்கு மிகவும் பிடித்த விஷயம், ஆலியா வந்து சாப்பாடை வீணடிக்காம சாப்பிட்றதா இருக்கட்டும், அவளுடைய சக நண்பர்களையும் சாப்பாடை சரியாக சாப்பிட வைக்கிறதா இருக்கட்டும், அப்படியே அந்த சாப்பாடை செஞ்சினாலும் உதவியாளர்களை கூப்பிட்டு அதை வீணடிக்காம சுத்தம் செய்கிற விதமாகட்டும், இது அனைத்துமே எனக்கு மிகவும் பிடித்த விஷயம். வாழ்த்துக்கள் ஆலியா. யார் இங்க சாப்பாடு அரைச்சு வச்சிருக்காங்க? கிளீன் பண்றதுக்கு ஆயமா கூட இல்ல. போற வர வழியாச்சே, யாரா மெரிச்சிட்டா? சரி, நம்மளே கிளீன் பண்ணுவோம். எனக்கு ஆழியா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் நீட் அண்ட் கிளென்லினஸ். அதாவது காலையில அவங்க மம்மி எப்படி அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களோ, கரெக்டா யூனிஃபார்மை சுத்தமா அயன் பண்ணி, ஷூ சாக்ஸ் எல்லாம் எப்படி அவ வராளோ அதே மாதிரி ஈவினிங் வரை மெயின்டைன் பண்றா. அவ மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் இதே ஹைஜீனிக்கா தான் இருக்கணும் ஆழியா.
நைஸ். ஹைஜீன்ல மட்டும் இல்ல, ஸ்டடீஸ்லயும் நீ தான் ஃபர்ஸ்ட் வருவே. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ மேம். புது ஸ்கூலுக்கு போய் கொஞ்ச நாள்லயே நம்ம கிளாஸ் லீடரா செலக்ட் ஆயிட்டோமே. ஒரு நாள் மம்மி சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கே நம்ம கிளாஸ் லீடர் ஆயிட்டோமே. அம்மா எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க. அம்மா, அம்மா, என்னடா? அம்மா, ஆலியா அடிச்சுட்டா வந்து கேளுங்கம்மா. காலையில உங்க ஸ்கூலுக்கு கிளப்பனா இல்ல நீங்க அடிச்சிட்டீங்க சண்டை போட்டீங்கன்னு பாப்பேனா? இதே வேலைய போச்சு உங்க ரெண்டு பேருக்கும். வந்து கேளுங்கம்மா. வர இருறா. எதுக்கு காலையில ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கறீங்க? அவன கேட்டா உன்ன சொல்றான், உன்ன கேட்டா அவன சொல்லு. அவன் சின்ன பையன் தானே, விட்டு கொடுத்து போக வேண்டியதானே. நீ எதுக்கு அவன அடிக்கிற? நானும் சின்ன பொண்ணு தானே, நீங்க எதுக்கு என்ன கோவப்படுத்துறீங்க? ஆழியா, இப்போ உனக்கு எப்படி கோவம் வருது சொன்னா இரிட்டேட் ஆகுதுல? அப்படிதான், உன்னை விட சின்ன பசங்க ஏதாவது சொன்னா அவங்க கிட்ட அன்பா சொல்லி புரிய வைக்க பாரு. தயவு செஞ்சு கத்தாத. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுனால கால எனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்றாங்க. ஐயோ, ஹோம்வொர்க் குடிக்கணுமே. இத புரிஞ்சுக்காம அவங்கள வேற நான் கஷ்டப்படுத்திட்டேனே. அம்மா, என்னோட சாக்ஸ் பாத்தீங்களா? சாக்ஸ் கூட ஒழுங்கா எடுத்து வைக்க மாட்டேயா அழியா நீ? அம்மா, இதென்ன யூனிஃபார்ம் இப்படி இருக்கு கசகசன்னு? யூனிஃபார்ம அயன் பண்ணி போடு நெத்தன வாட்டி சொல்லிருக்கேன். இப்படிதான் கசகசன்னு யாராவது ஸ்கூல் போவாங்களா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி உன்ன மதிப்பாங்க? இத கழட்டி அயன் பண்ணி போட்டுட்டு தான் நீ கிளம்புற ஸ்கூலுக்கு. உன் சாக்ஸ நீ தான் தேடுற. இதென்ன முடி, ஒழுங்கா வாரிட்டு போ. சரியா, போ. இது வீடா இல்ல மிலிட்டரி கேம்ப்னு தெரியல. கபோர்டில் தான் சாக்ஸ் மடிச்சு வச்சிருக்கேன். சாக்ஸ் எங்க, சாக்ஸ் எங்க, நூறெல்லாம் தேடிட்டு இருக்கேன். இது என்ன நெயில்ஸ் இவ்வளோ பெருசா? உனக்கு காலில் நெயில்ஸ் வந்தா சொல்ல கூட தெரியாதா? இது வந்து கட் பண்ணணும்னு தெரியாதா? இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே முத வேலை இந்த நெயில்ஸை கட் பண்ற, புரியுதா? போ, இன்னொரு சாக்ஸ் அங்க இருக்க எடுத்துருவா, போ. காலையில வேற அவங்கள ஒரு மாதிரி பேசிட்டு வந்துட்டேன், கஷ்டமா இருக்கு. இந்த சிந்தன சாப்பாடை நீ தான் கிளீன் பண்ற சொல்லிட்டேன். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாம காலி பண்ணிட்டு அப்புறம் இதை கிளீன் பண்ணிட்டு தான் எழுந்துக்கிறேன். என்ன அழியா, ஸ்கூல்ல அப்படி போச்சு? தேங்க்ஸ் மா. என்ன? லவ் யூ. சரி போ, இப்போ ட்ரெஸ் மாத்திட்டு டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், போயிட்டு வா போ. மா, என்ன கிளாஸ்ல லீடரா செலக்ட் பண்ணிருக்காங்க. சூப்பர் தங்கம். சரி, போ, ட்ரெஸ் மாத்திட்டு வா, போ, சாப்பிடலாம். ஓகே மா. அம்மா திட்டுறதெல்லாம் நம்ம நல்லதுக்காக தான். எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. ஐ லவ் யூ மம்மி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களோட சேர்ந்து பண்ண இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் அப்படியே இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த ரவுடி பேபி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த பேங்க் காரங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. இருக்கிறவங்கள்ட்ட அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இல்லாதவங்கள்ட்டே புடுங்குவானுங்க, விளங்காதவனுங்க. உன் புள்ளதான் வாண்டே புடுங்குறான். அட்டிடாஸ் பார்க்கும். ஏய், இறா அவசியம்ல வரண்டா. நடி, எங்க போற? கடைக்கு போறேன். எந்த கடைக்கு? உனக்கு எதுக்கு அட்டிடாஸ் ஷூ?
3000 ரூபாய்க்கு ஷூ கேக்குதோ.